ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுப்பது. துன்பங்களை வேறுடன் அறுக்கும் சதுர்த்தி என்பதே சங்கடஹர சதுர்த்தி விரதமாகும். இதன் பெயரிலேயே அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இதன் மகிமை அடங்கி இருப்பதால் அதிகமானவர்கள் தங்களின் துன்பங்கள் நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். விநாயகரை வேண்டி விரதம் இருக்கவும் அவரின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு இருப்பது போல ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் பெற, துன்பங்கள் விலக, நோய்கள் நீங்க நல்ல வேலை கிடைக்க யார் வேண்டுமானாலும் சதுர்த்தி விரதத்தை இருக்கலாம். முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகப் பெருமான். துன்பங்கள் தடைகள் ஆகியவற்றை விளக்கி ஞானத்தை செல்வ வளத்தை மகிழ்ச்சியையும் தரக்கூடியவர் விநாயகர். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கும் முன்பு முதலில் விநாயகரை வழிபட்ட பிறகே துவங்க வேண்டும். அப்போதுதான் அது எந்த தடையும் இல்லாமல் மங்களகரமானதாக நிறைவடையும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு உரிய திதி சதுர்த்தி. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்தில் இரண்டு சதுர்த்திகள் வரும். இதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கு ஒவ்வொரு பெயரும் தனியான கதையும் உள்ளது. அப்படி பங்குனி மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கு பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். இது மிகவும் முக்கியமான சங்கடஹர சதுர்த்தி ஆகும். இந்த ஆண்டு பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி மார்ச் 28 வருகிறது. அன்று காலை 5:45 துவங்கி மார்ச் 29 மாலை 6:21 வரை சதுர்த்தி உள்ளது. பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி சிறப்புகள். விநாயகப் பெருமான் துன்பங்கள் போக்கக்கூடியவர். இதனால் அவருக்கு உரிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதனை விநாயகப் பெருமான் நீக்கிவிடுவார் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்திக்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்கலாம். அதற்கு காரணம் உள்ளது. இந்த நாளில்தான் சிவபெருமான் விநாயகரை அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையானவராக விளங்குவார் என அருளாகி விநாயகருக்கு பேராற்றலை வழங்கினாள் என புராணங்கள் சொல்கின்றன. பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை. பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டையும் பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். மரப்பலகையின் மீது விநாயகரின் படம் அல்லது சிலை வைத்து அதற்கு மஞ்சள் மலர்களால் அலங்கரித்து நெய் விளக்கேற்ற வேண்டும். அருகம்புல் சாற்றி அர்ச்சித்து வீட்டில் செய்த மோதகம், லட்டு, பஞ்சாமிர்தம், பாயாசம் உள்ளிட்டவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் பாலச்சந்திராய நமக என்ற மந்திரத்தை 108 சொல்லி வழிபட வேண்டும். வாழ்வில் பலவிதமான துன்பங்களை சந்தித்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பவர்கள் இந்நாளில் விரதம் இருப்பதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். மிக விரைவாக துன்பங்களை போக்கி செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நாள் பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி நாளாகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இந்த நாளில் விரதமிருக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் கணபதியே நம, ஓம் ஸ்ரீ கணேசாய நம, ஓம் பாலச்சந்திராய நம. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய.